பாம் ஹோம் ஃபார் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளை இணைய வருவது பயனும் பகிர்வும் தொகுப்போடு ஜியா நடத்தினவர்கள் இனிய வணக்கம் வாருங்கள். மாலை வணக்கம் வாணி. வணக்கம். எஃப்ஏடி லண்டன் ரம் ரேடியோ பாமு அதிபர் நடா மோகன், பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன், பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் பாமு உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ஜீமன் திருமதி ஜியா நடேசன். இன்று பயணம் பாரு நிகழ்வு 218வது வாரமாகும். இமக்காக வர்ணித்த அனைத்து விடுதலை போராளிகள் மாத நவம்பர் மாதம் அதனை எங்கள் பாமு அதிபர் நடாமோ எங்களுக்கு அறிவித்திருந்தவர் அவர்கள் அவருக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு இன்று விருந்தினராக ஜெர்மனி ஃப்ரீமன் நகரத்திலிருந்து திருமதி பெனடிக்ட் டொன் பொஸ்கோ அவர்கள் பயிர வந்துள்ளார். இவர் யாழ்ப்பாணத்திலே ஊரணி நகரத்தைச் சேர்ந்தவர். இப்போது ஒரு கலைஞனாக ஒரு பாடல் நாட்டுக்கூத்து தாளலியம் கதை எழுதுறது குறும்படம் நடிக்கிறது அப்படி எல்லா கலைகளும் அவ பிரசித்தி பெற்று செய்து கொண்டிருக்கின்றான். அத்துடன் ஜெர்மினி ஆன்மீக பணியகத்திலும் ஒரு 35 வருஷமாக பணியாற்றி போட்டு இப்போ உதவி பொறுப்பாளராக இருக்கின்றார். பாடல்கள் பழக்கிறது அவர்களோடு ஒத்துழைக்கிறது அவர்களுக்கு உதவி செய்கிறது. மற்ற குறுள் நாடகம் இவர் நடித்திருக்கிறார். 2 பரிசுகள் பெற்றிருக்கிறார். விருதுகள் பெற்றிருக்கின்றார். இன்றைக்கு அவ அறிமுகமானதிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்தி வரவேற்றுக்கொண்டு உங்களை பற்றி நீங்கள் உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தந்துவிட்டு நீங்கள் எங்கே பிறந்த நீங்கள் உங்களோட இதுகளை பற்றி சொல்லிட்டு உங்களோட கலை உலகத்துக்கு வரலாம். நன்றி. வாங்க ஸ்டீல்ல நிற்கிறீங்க. வணக்கம் நேயர்களுக்கு, லண்டன் தமிழ் வானொலி நேயர்களுக்கு, அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும், கலைவாணி மோகன் அவர்களுக்கும், மற்றும் இன்றைய நிகழ்ச்சி என்ன பிள்ளை தெரியல, இப்ப கேக்குதா? லண்டன் தமிழ் வானொலி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதிபர் நடா மோகனுக்கும் தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஜெயா நடேசன் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கங்கள். வணக்கம். வணக்கம். நான் வந்து ஜெர்மனியில் பிரீமன் என்ற நகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு நீங்கள் என்னை உங்கள் பயணம் பகிர் நிகழ்வில் அழைத்தமைக்கு முதற்கண் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி நன்றி. பாமகத்துக்கு தான் நன்றி. நன்றி. பயந்தோளங்கள் நீங்கள் எங்க பிறந்தீங்கள் அந்த சிறு சின்னதாக கூட பெற்றோர்களை பற்றி சிறிதாக அறிமுகம் செய்து கொண்டு. நான் வந்து ஊரணி காங்கசுந்துரை என்ற கிராமத்தில் பிறந்த நான். எனது அம்மாவின் அப்பாவுடைய பேர் ரமேந்தர் குருசுமுத்து, அம்மாவுடைய பேர் அக்கினேஸ் அம்மா சொர்ணமலர். எனக்கு 4 சகோதரங்கள். நான் 3வது சகோதரன். நான் அங்கே வாழ்ந்து என்னுடைய 24வது வயசில் ஜெர்மனிக்கு வந்த நான் இன்றைக்கு 32 வருஷம் ஆச்சு. 32 வருஷம் ஆயிட்டது. ஸோ நான் திருமணமானது எனது ஊரைச் சேர்ந்த திருவாளர் டொன் பொஸ்கோ ஞானசெல்வம் அவர்களை. எனக்கு 2 குழந்தைகள். அவர் 3 பேர பிள்ளைகள் இருக்கணும். எனது பிள்ளைகளும் கலை என்னால் இயன்றவரையும் அவர்களையும் கலையில் வளர்த்து அவர்களும் ஒரு மிகச்சிறந்த வாத்திய கலைஞர்களா, பாடகர்களா, தொகுப்பாளர்களா, எங்களை போன்று அவர்களும் பல்முக விஷயம் தொழில்களில் மிகவும் ஆற்றல் வாய்ந்தவர்களாக அவர்களை வளர்த்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்கின்றேன். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கி அவர்களை நான் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு நல்ல கனிகளாக கொடுத்துருக்கிறேன். நீங்க தான் என்னட கேட்கணும், நான் என்ன சொல்றேன் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஆரம்ப சின்ன வயதுலேருந்து உங்களுக்கு ஒரு இப்படி போகணும் கலைகத்துக்கு போகணும் பண்ண ஒரு ஆர்வம் இருந்ததா இல்லை இப்போ உங்களுக்கு தொடங்கினது? இல்லை இல்லை, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இப்போ என்னுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா, என்னுடைய மாமா அவர்கள் எல்லாம் ஒரு கலை நாட்டுக்கூத்துல ஆர்வம் உள்ளவர்கள். கோயில் பாடற் குழாமல்கள் என்னுடைய அக்கா, என்னுடைய பெரியம்மாட மகள் எல்லாரும் அவர்கள் அதில் இருந்த பொழுது அது எங்களுக்கும் அது ஒரு ஈடுபாடாக கோயில் முக்கியமாக எங்களோட கோயில் எங்களோட ஆன்மீக பணித்தளங்கள் தான் எங்களை மிகவும் ஒரு உற்சாகமான ஆக்களாக உருவாக்கியது. எங்களுடைய கிராமங்கள் சிறிய கிராமம் இருந்தாலும் அங்கே காணப்படும் நிகழ்வுகள் கலை நிகழ்வுகள் அதில் வாய்ப்புகள் கிடைத்தது.
அதில் நாங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அதில் இருந்துதான் எங்களுடைய, அதாவது என்னுடைய குடும்பங்களில் இருந்து தான் அந்த அவைகளை பார்த்து நாங்கள் மகளை போல வரணும் என்ற ஒரு ஆர்வம் தான் எங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க வேணும் என்று நான் நினைக்கின்றேன். கலைஞர்கள் அப்படித்தானே பெரம்பரை விரும்பியா வந்து கொண்டே இருப்பார்கள், என்ன விடாமல் அதை செய்து கொண்டு வந்தால் கிடைக்குமா? நீங்கள் ஜெர்மனிக்கு வரும்போது எத்தனையாம் ஆண்டுங்க ஜெர்மனிக்கு வந்து நீங்கள்? 92 வந்து நான் வந்து உடனே எங்கள் பிரீமனுக்கே நேரடியாக வந்தீங்களா? நேரடியாக நான் பிரீமன் நகரத்திலே வந்தேனா. என்னுடைய கணவர் 91 வந்து பிரீமனிலே இருந்தபடியாக நானும் பிரீமனுக்கு நேரடியாக வந்துட்டேன். நேரடியாக வந்த பொழுது அங்கே ஆன்மீக பணி 87 தொடக்கம் நடந்து கொண்டிருந்தது. 85 பிரீமன்ல நடந்ததான், 87 தான் ஆன்மீக பணியும் சட்டபூர்வமாக தொடங்கி நடந்து கொண்டிருந்தது. அப்ப நானும் அங்கே வரும் பொழுது அங்கே பொறுப்பாக இருந்த எல்லாருக்கும் தெரிந்த கலைஞர் அன்டன் ஃபீலிக்ஸ் அவர்கள் ஜெர்மனியை விட்டு கனடாவுக்கு போவதற்கு தயாராக இருந்தார். அவர் வந்து பகிர்ந்தவர், பயணிபதற்கு வந்தவர். ஓகே, அப்போ அவர் போகும் பொழுது அவர், நான் அப்போதான் வந்தேன், நான் அப்போ பழைய ஆக்கெல்லாம் இருக்கணும் அப்படி இருந்தும் இல்லைன்ட்டு என்னட்டு அந்த பொறுப்பை கையளிச்சுட்டு போனவர் பிரீமன் ஆன்மீக பணியகத்தை. சென்ற ஆண்டு வரையும் என்னால் முயன்றவரையும் அதை பாதுகாத்து வழிநடத்தி ஒவ்வொரு ஆண்டும் ஒளிவிழா எல்லா நிகழ்வுகளையும் வடிவாக செய்து கொண்டு மக்களோடு இருந்த நாங்கள் போன வருடம் மாற்றங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. அதுல இருந்து இப்ப வேற ஒரு ஆள் நான் அவக்கு உதவியாக இருக்கிறேன். நாங்க எப்படி என்ன சொன்னா, நாங்க இங்க வந்த காலங்கள்ல தமிழ் மக்களோட இங்கெல்லாம் பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அங்க போகும் பொழுது அவர்கள் எங்களை கலை ஆர்வம் மிக்கவர்கள் இனம் கண்டு தங்கள் நிகழ்வுகளை எங்களை இணைத்து கொண்டார்கள். அது எப்படி என்ன, ஒரு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போனால் அங்கே ஒரு கலை நிகழ்வு இல்லாட்டி ஒரு பாட்டுக்கு பாட்டு ஏதோ ஒரு ஒன்று செய்யும் பொழுது இல்லாட்டி அங்கே ஒரு நாங்கள் அதிலே ஈடுபாடுற தன்மையை பார்த்து எங்கள்கிட்ட ஓய் நடிப்பீங்களா பாடுவீங்களா செய்றீங்களா எங்களுக்கு தானாக முன்பு நாங்கள் எங்கேயாவது அங்க ஒரு அவங்களுக்கு ஒரு ஐய அவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு பாட்டு பாடி அப்ப எங்கிட்ட இருக்கிற அந்த திறமைகளை கொடுக்கிறோம் நாங்கள். அந்த கொடுக்கும் பொழுது அவர்கள் எங்களை இனங்கண்டு கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் நான் நிறைய பாட்டுகள் இப்பொழுதும் பாடுவேன், சரஸ்வதி பூசைக்கு நான் போவேன் என்று அவர்கள் இந்த ஒரு சமூகமாக இங்க வந்து ஒவ்வொரு நகர ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் இருந்து அங்கிருந்து இங்க வந்து இங்க பிரீமெல்ல ஒரு புது குடும்பம் உருவாகினது. அப்ப அந்த குடும்பத்துல இருந்தது போக ஊரணியாக்கள் என்று இல்லை, அது அங்க வந்து கணக்கு பேர் உரும்புறாயாக்கள் இருப்பினம் மயிலட்டியாக்கள் இருப்பினம். அப்ப அவைகளுக்குள்ள ஒரு ஒவ்வொரு எண்ண கருத்துக்களும் அங்க வந்து அங்க ஒரு திரும்ப ஒரு புதுசான ஒரு உருவம் புதுசான ஒரு உலகம் அங்க உருவானது. ஒரு விதமான ஒரு சந்தோஷம் அது. அப்ப நாங்கள் இன மதம் வேறுபாடு இல்லாம அந்த ஆக்கோட பழகின நாங்க அந்த எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் நாங்களாக அதை தானாக வந்ததுதான் சொல்லணும். நாங்களாவே ஏற்படுத்தி கொண்டீங்க. அங்க அங்க எங்களுக்கு என்ன, அங்க வந்து பிரீமன் தமிழ் கலை மன்றம் இருந்தது, பூவரசு சஞ்சிகை. அப்பொழுது நாங்கள் தமிழர்கள் ஒன்று கூடு வந்தது பெரிய ஒரு கோலாகலமான கொண்டாட்டம். நாங்கள் பாடுவதற்கு ஆடுவதற்கு பட்டிமன்றம் செய்வதற்கு எல்லாம் வாய்ப்பு கிடைத்தது. ஓகே, எங்கள்கிட்ட இருந்த திறமையை அவர்களும் பயன்படுத்தினார்கள், நாங்களும் வளர்ந்து கொண்டோம். அவருடைய நாடகங்களை நான் வந்து அவர் நாடகம் எழுதினா நான் அதை வந்து நெறிப்படுத்தி இருக்கிறேன். நெறிப்படுத்தி அவர் எனக்கு சிறந்த நெறிப்படுத்தினர் என்று எனக்கு ஒரு சான்றிதழ் ஒன்று தந்தவையல். அதுலதான் நான் உன்னை தேடினேன் என்ற ஒரு நாடகத்தை அங்கே நெறிப்படுத்தி மேடையேற்றி நல்ல வரவேற்பு பெற்றது. அந்த நாடகத்தை நான் கருங்காட்டு பாசறைக்கு ஃபாதர் ஜெயசேகரம் இருந்த காலத்தில் நாங்கள் அடிக்கடி அந்த கருங்காட்டு பாசறை கொண்டு உங்களோட உருவாக்கப்படுறது. அங்கே போகும் பொழுது நாங்கள் அந்த நாடகத்தை ஒரு குறும்படமாக நான்
செய்து நான் ஒரு சின்ன ஒரு விளையாட்டாக செய்த நாங்கள். அது எத்தனை ஆண்டு அது நடந்தது? 1995 95 அல்லது 7 இருக்கணும் என்று நினைக்கிறேன். அப்ப அவர் வரையில் அவர் 95 அவர் ஜெர்மனியை விட்டு வெளியேறிட்டார். அதுக்கு முதல் நான் போயிருக்கிறேன், அவரோடையும் போயிருக்கிறேன். அவர் இல்லாத காலத்துல இது நடந்தது, இந்த நாடகம். நாங்கள் அங்க சும்மா ஒரு விளையாட்டாக வீடியோ பதிவு அன்றைக்கு இல்லாம ஒரு தரம் ஆயத்தம் இல்லாம அது மாதிரி நீங்கள் அந்த நாடகம் செய்தீங்களே, என்ன சிறப்பு! வாழ்த்துக்கள். மற்றவங்களோட பிள்ளைகளோட தொடர்ந்து வந்து இந்த கலையில பங்கு பெற்றவர்களா? பிள்ளைகள் வந்து நாங்கள் வந்து நிகழ்வுகளுக்கு நாங்கள் ஈடுபடும் பொழுது, ஒரு நாடகம் பயிற்சி, பாடல் பயிற்சி இப்படியான நிகழ்வுகளுக்கு போகும்போது எங்களோட குழந்தைகளை நாங்கள் கொண்டு போவோம். குழந்தைகள் அதில் பார்த்து பாட்டு படிக்க போனா பென்சியாவினுடைய மகள் கையில அப்ப 3 வயசு என்னோட நாங்க ஒரு பாட்டு படிப்போம், அவ தாளம் போடுவா. அந்த 3 ஓய் ஸ்டீல நிக்குது, சரியா இல்லையா, கிளியர் இல்லையா? இப்ப சொல்லு கதைங்க. என்ன செய்யலாம், இப்ப சரியா இருக்குதா? எங்களோட பிள்ளைகளும் நாங்கள் அவங்க எங்களை பார்த்து வளர்ந்தவையில், எங்களோட பிள்ளைகள் எங்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது எங்களோட வந்து அவையில் எங்களோட பயிற்சிகளை கலந்து கொண்டு பாவங்கள் நித்திரை கொள்ளாமல் இருப்பினும் பிரித்துவி கொண்ட வீட்டை வளர்த்தோனும் அப்படியா அவங்க எங்களோட இதழ்களோட எங்களோட கலைகளோட சேர்ந்து வளர்ந்ததால அவையிலும் அதை ஈஸியா அவையலுக்குள்ளேயும் அது புகுந்திருக்குது. நடிச்சிருக்கிறார். நாங்கள் எப்பயும் குடும்பமா தான் நாங்கள் நடிக்க போவோம். ஏனண்டா அப்பதான் நான் போகைக்கு அவரும் வருவார். அப்ப வந்து அவ்வளவு ஒரு தூரத்துக்கு சுமைகள் இருக்காது. இல்ல வீட்டை விட்டுட்டு நான் தனிய போனா அது வந்து அவரை கவனிக்கணும், அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரி. இப்ப நாங்க 2 சேர்ந்து போனால் அந்த பயணம் வந்து ஈஸியாக இருந்தது, இலகுவாக இருந்தது. அதால அவர் சின்ன சின்ன பாத்திரங்கள்ல நடிப்பார். பெரிய குடிவாரனுக்கு நடிச்சிருக்கிறார், திறந்து நடிப்பார். அவர் பெரிய ஒரு கலைஞர். குறும்படம் நான் வந்து 1-2-3 நடிச்சேன். குறும்படம் குறும்படங்களுக்கு 1 வந்து பேர் பொறி, அது இங்க ஜெர்மன்ல செஞ்ச நாங்கள் இந்த சீட்டு பிரச்சனையை வச்சு செய்த நாங்க. மற்றது உன்னை தேடினேன், மற்றதுக்கு எனக்கு தெரியல. அது ஒரு டைரக்டர் வந்து ஸ்விஸ்ல இருந்து வந்து டைரக்ட் பண்ணினவர். நான் அது அப்ப இப்ப மாதிரி ஹேண்டி எல்லாம் இல்ல தானே, எங்களுக்கு அது உண்மையாவே தெரியாது, மறந்துட்டேன். அதனால படமும் நடிச்ச நாங்கள் நினைவு முகம் அண்டு நானும் அண்டன் ஃபீலிக்ஸும் பிரீமன் கலைஞர்களும் ஏ ராகுநாதன் பிரான்ஸ்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய மேகா பெரிய திரைப்படம் நடிச்சாங்க. ஓ ராஜன் நாச்சிமாரோட ராஜனோட ஏ ராகுநாதன் அன்னையோட அவர் தான் அதை டைரக்ட் பண்ணவர். அப்ப நாங்க வந்து சிறப்பாக அந்த படத்தை அந்த நேரம் நடிச்சாங்க. நான் ஒரு வயசு போன பாத்திரத்துக்கு வந்த ஓகே, அந்த அதில் போஸ்டர் எல்லாம் அடிச்சு எல்லா இடங்கள்லயும் ஒட்டி கடவுளெல்லாம் ஒட்டி வீரகேசரி பேப்பர்ல எல்லாம் வந்து அதெல்லாம் கட்டிங் எல்லாம் வெட்டி விட்டு ஆல்பத்துல தான் ஒட்டி வச்சிருக்கிறோம். ஒழியே இந்த இப்படி ஹேண்டி வழியில உடனுடன் எல்லாருக்கும் எடுத்து காட்டுற மாதிரி இல்லையா? அப்ப இல்ல, முந்தி அப்ப அப்படி இல்ல தானே, இல்லாம வந்துருக்கு. தாளலயத்தை பற்றி இருக்க, தாளலயம் வந்து நான் ஊர்ல தாளலயம் செய்தேன். அப்புறம் இங்க வந்து நாடகங்கள் செய்து கொண்டிருக்கேக்கல, சின்னாக்களுக்கு என்ன செய்யலாம், அவைகளுக்கு எப்படி இதுல கூத்தலாம் என்றேக்க, நான் ஒருக்கா ராஜன் அண்ணன் ஒரு நாடகம் அளித்தவர் ஒரு கதையை ஒன்று, அதை நான் பிள்ளைகளுக்கு மெட்டு போட்டு
பன்னெண்டு பிள்ளைகள் நடிச்சிருக்கணும். அவைகளுக்கு உடுப்பு கட்டி அவைகளை தாளலயத்தை பழக்கினான். அவங்களே படிச்சு அவங்களே நேரடியாக ஆடி அந்த தாளலயம் வயல் அது நல்ல சிறப்பான பாராட்டை பெற்றது. ஆனால் ரொம்ப மிகவும் சிரமமான காரியமா இருந்தது. ஏனென்றா பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டம், அந்த தமிழ் மெலோடி இப்படி காலை ஆட்டணும், தாளலயம் சும்மா இயலாது. அந்த அதுக்கு பிறகு நான் செய்யல, அதுக்கு பிறகு நாங்கள் நான் வந்து ஸ்வார்ட்ஸ் வாலில் தாளலயம் செஞ்சிருக்கிறோம். அது தாளலயம் நல்ல நிகழ்ச்சி தான். அது ஏதோ தெரியல, அந்த கலை கொஞ்சம் விடுபட்டு வரே இல்லை, நடைமுறைக்கு வரே இல்லை, அதை விட்டுடணுமே. அது என்னன்னு தெரியல, நடைமுறைக்கு வரே இல்லை. ஆனால் அது ஒரு ஈஸியாக செய்திகளை சொல்லலாம் ஆக்களுக்கு. ஆமா ஆமா மற்ற இது பாட்டுகள் என்ன, நீங்க நீங்களே இயற்றி படிக்கிறீங்களா அல்லது கோயில் பாட்டு எல்லாம் படிக்கிறீங்க? நீங்க நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் இயற்றி அப்படி எழுதி படிக்கிறீங்களா? நான் எழுதி படிக்கல, எழுதி தருவினோம். எனக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் தெரியாது. இந்த கதை எழுத, நாடகம் எழுத, பாட்டு எழுதி தந்ததைத்தான் நான் அதை உருவாக்கம் செஞ்சு கொடுத்துருக்கிறேன். என்னுடைய நான் அது தெரியாதுன்னு சொல்லலாம், நான் முயற்சி கேளுன்னு தான் சொல்லணும். பாட்டு ஏத்தின பாட்டுலாம் படிச்சிருக்கிறோம். சீரியல தேவராஜன் அவர்கள் எழுதி அந்த பாட்டுலாம் நாங்கள் படிச்சிருக்கிறோம். படிச்ச ரெக்கார்டிங் எல்லாம் அது வந்து 1992 படிச்சாங்க. அது அப்புறம் நாங்க வீடியோ 1992 படிச்ச பாட்டை இப்ப 2023 நான் துருக்கிக்கு ஊர்லா போன நேரம் அது ஒரு திருப்பி இருக்கா வீடியோவா செய்து யூடியூப்ல அது இருக்குது. என்ன பாட்டு உன்னை வாழ்த்தி பாடவா, கன்னி தமிழே உன்னை போற்றி பாடவா, வண்ண தமிழே உன்னை வாழ்த்தி பாடவா, கன்னி தமிழே உன்னை போற்றி பாடவா. கவிதைகள் கோடி புதுமைகள் தேடி, கவிதைகள் தேடி புதுமைகள் தோடி பாடுகிறேன் உன்னை நான். வண்ண தமிழே உன்னை வாழ்த்தி பாடவா, கன்னி தமிழே உன்னை போற்றி பாடவா. இது பாட்டு ஏத்தின பாட்டு படிச்சனாங்க இல்லையா? சிறப்பு சிறப்பு. நீங்க எப்படி கலை ஒரு பக்கம் இருக்குது, உங்களோட வேற என்ன, நீங்க ஒரு மார்க்கெட் பெரிய சூப்பர் மார்க்கெட் இல்ல ஏசியன் ஷாப் வச்சிருக்கீங்களா? அது எப்படி இல்ல பெரிய சந்தை இல்ல, ஒரு சிறிய அளவானதான். ஆனா என்னுடைய கணவருடைய ஆசையாது, அவருக்கு ஒரு கடை ஒன்று வச்சிருக்கோம். அப்ப அவர் என்னிடம் கேட்டா நான் அவருக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொன்ன அப்படியாரு. நாங்கள் இப்ப 18 ஒரு கடை வச்சிருக்கோம். ஏசியன் சோப் அண்ட் வேற ஏசியன் சோப் இருக்கா? பெரிய ஏசியன் அங்க 9 கடை இருக்கு பிரீமியம்ல. நாங்களும் ஒரு ஏசியன் கடை 18 வச்சிருக்கோம். அது எனக்கு எனக்கு இதுலயும் சந்தோஷம் இருக்குது. அங்க வர வாடிக்கையாளர்கள் எங்களோட அன்போட உறவாடினம் அவர்களுக்கு தெரிஞ்சது, நான் அவங்க இருந்து கற்றுக்கொள்ளலாம், அவைகளுக்கு ஏதாவது சொல்லக்கூடிய வாய்ப்பு. ஒரு நல்ல தளம் கடை வந்து, நல்ல ஒரு தளம் நாங்க மக்களோட கதைக்கிறதுக்கு உரையாடுறதுக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு தெரியாததை நான் சொல்லியிருக்க, என்னோட நிறைய பேருக்கு அப்படினம் அதை கேட்டவை இந்த குடும்பத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு நல்லா இருந்தா எனக்கு வந்து சொல்லணும், நீ சொன்ன நான் செய்தேன், ஒரு மருந்து வகையா இருக்கட்டும் அல்லாட்டி ஒரு ஆலோசனையா இருக்கட்டும். ஸோ எனக்கு அந்த கடை வந்து முதல் நான் என்னுடைய வீட்டுக்காரருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போனேன்னா, நான் அப்பிறகு உண்மையா ஆரம்பத்துல போயிருக்க எனக்கு அது இஷ்டம் இல்லை. அது போக போக பிறகு எனக்கு அது உண்மையா பிடிச்ச ஒரு வேலையாக மக்களோட தொடர்பு கூட இருக்கு. வயசு போனாக்கள் வேணும், அவையோட அனுபவங்களை கேட்கலாம், அவையில எப்படி வயசு போனாக்கள் எப்படி உடை உடுத்துட்டு வரீங்க ஒண்ணு பாக்கலாம், இந்த வயசுலயும் அவங்க எப்படி அழகா இருக்கிறாங்கன்னு பாக்கலாம், அவங்களுக்கு இருக்க ஒவ்வொரு மனசுல டைம் இருக்கிற நல்ல விஷயங்களை அங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அவங்களுக்கு கேப்பினம் எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது, இது எப்படி அது எப்படி என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்க. சில கூடனா நான் சொல்றத சரி வர்றது கேட்கறது ஏதோ தெரியல, அது கடவுளுடைய கொடையன்னு சொல்லலாம். அதால அவைக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு குடும்ப உறவு மாதிரி இருக்குது. 18 மக்கள் எனக்கு ஒரு 20% தான் இருப்பினம். ஆனா எனக்கு வந்து வேற நாட்டவர், கருப்பின மக்கள், துருக்கியர்கள்,
ஜெர்மன்ஸ் வந்து வருவினும் கூட, அப்படி எல்லா விதமான பிலிப்பீன், தாய்லாந்து, ஏசியன் ஷாப் பண்ணா எல்லாரும் தானே. எல்லாமே நான் வந்து சைனீஸ் கூட தனியாக என்னுடைய பேர் சொல்லி கதைக்கிற பிள்ளைகள் இருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாரும் இருக்கணும். அங்கே நீங்க எங்க இருந்து சாமான் இம்போர்ட் பண்ற நீங்க? நாங்க இம்போர்ட் பண்றது இல்லை, அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அது. நாங்க வந்து இங்க பெரிய பெரிய மார்க்கெட்ல, சூப்பர் மார்க்கெட்ல கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது, அவங்க இம்போர்ட் பண்ணி எங்களுக்கு தர்றதுக்கு, அவ அவங்க பண்ணா அவங்களுக்கு கொண்டு வந்து தருவீங்க. அப்ப நல்லா அது உங்களுக்கு செலவு. எங்களுக்கு இப்படி கொண்டனா கணக்குல எடுத்து பிசினஸ் செய்யற அளவுக்கு எங்களுக்கு அவ்வளவுக்கு யார், எல்லா கடையும் அப்படி செய்யறது இல்ல. இடையில வந்து இப்ப ஸ்ரீலங்கால இருந்து ஒரு சாமான ஒரு பெரிய கம்பெனி இம்போர்ட் பண்ணி அவை இங்க இருக்கிற எல்லா கடைகளுக்கும் கொடுக்கறதாலதான் அது பெரிய பிசினஸ் செய்யறோம். நாங்க அதில் ஐன்சில் ஹாண்டில்னு சொல்றது என்ன தனி கடை வச்சுக்கோங்க. சந்தோஷமான வாழ்க்கை. நாங்கள் இப்ப வயசு குறைஞ்சி என்ன இளமை குறைஞ்சி கொண்டு போகுதுன்னு நாங்க கடையின நேரத்தை சுருக்கி இப்ப 6 மணி ஆயிருக்கிறோம். கடை இப்ப 2019 இருந்து இப்ப 6 மணி வரைக்கும் பூட்டிட்டு வீட்டை வந்துருவோம். இப்ப நாடகங்கள் அதுகளுக்கு நடிக்க போறீங்களா? இப்ப யாருமே நாடகம் செய்யறது இல்ல, அதனால நாங்க நடிக்க போறது இல்ல. என்னுடைய பிள்ளைகள் அவை தாங்கள் தள்ளப்பட்ட அவைகள் தங்கட தங்கட பாடல நிகழ்ச்சிகள் செய்யணும், பாடினம் செய்யணும். இப்ப வந்து காலம் மாறிட்டு தான். இப்ப நாடகம் மேடையில போட்டாலும் ரசிக்கிறதுக்கு ஆக்கள் இல்ல. அப்படி அங்க இருக்கிற மாதிரி இப்ப நாங்க நடிக்க முடியாது. எங்கட சிஸ்டம் எங்களுக்கு பயிற்சி நேரம் காணாது. இப்ப அதே மாதிரி செய்யாததாலேயோ இன்னும் தெரியாது ஆக்களுக்கு. இதுகள் எல்லாம் இது ஒரு பெரிய ஒரு குறை. ஆனா இத நான் ஒரு தியாரம் நிவர்த்தி செய்ய முடியாததானே, இது ஒரு பெரிய குறை. இல்ல நான் கூட மகளை தான் நாங்கள் திருப்பூத்துக்கு அனௌன்ஸ் பண்ணினோம். என்ன நல்லா இருந்தது அவ, நாங்கள் பார்த்தோம். என்னங்கல உங்களை போல கட்டிக்காரு தான் அவன் என்ன சிறப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணினான் தமிழ்ல, நல்லா இருந்தது. அவரும் நல்ல பிறந்த கலைஞர். அவர் பிரீமன்ல இருக்கிறதெல்லாம் அவருக்கு வேலை பழுவும் கூட. அவர் பெருசாக அவ இருக்கிறது வெஸ்ட்பாளையில், அவ கொஞ்சம் ஈஸியா பிரீமன்ல இருந்து போய் வந்து செய்யறதுன்றது ஒரு பாரதூரமான கஷ்டம். நாங்களே அதில் விடுபட்டது. ஆமா ஆமா. மகள் அங்க செய்ய மகள் லூட்ல இருக்கான், ஊப்பட்டால் இருக்கான். ஊப்பட்டா? அவருக்கு எத்தனை குழந்தைகள்? ஒரு குழந்தை. இப்ப அவரும் வேலை செய்யறாரா? அவரும் வேலை செய்யறார். இப்ப நீங்கள் தான் தனியா கடையை நடாத்தி கொண்டிருக்கிறீங்களா என்ன? நாங்க தான் முந்தியிருந்தே ஆரம்பிச்சு. நாங்க சின்ன பிள்ளைல இருக்க கேக்கல. இப்போ நீங்க வளர்ந்து போயிட்டோம், நாங்க தான் செய்யணும். நீங்கள ஒரு பாட்டு ஒன்று கூட எனக்கு கட்டிப்பாங்க. இப்ப பாடிச்சு நீங்க தான் இருந்தாலும் ஒரு பாட்டு பாடுங்களேன். கொஞ்சம் நல்ல பாட்டாக பார்க்கக்கூடியதா இருக்கக்கூடிய இருக்கும். சினிமா பாட்டு படிக்கிறதா, கோழி பாட்டு படிக்கிறதா? சினிமா பாட்டு வேணா கோழி பாட்டு பாடுங்க. கோயில் பாட்டு எல்லா தமிழ் மொழி பாட்டு எதுவும் படிக்கலாம், அல்லது கோயில் பாட்டு படிக்கலாம். எனக்கு ஆசை நெஞ்சிலுள்ள ஆசை கேட்பாயோ அன்போடு என்னன்பு தேவதேவா, என்னன்பு தேவதேவா. ஏசுவேனக்கொரு ஆசை நெஞ்சுக்குள்ளே என்னை வைத்து பூட்டி கொள்வாயா, உந்தன் கண்ணுக்குள்ளே கருவெளியாய் சேர்த்து கொள்வாயா. எண்ணமெல்லாம் கதை கதையாய் நாம் சொல்ல வேண்டும்,
என்றும் என் அருகில் நீருந்து என் கூரை போக்கணும். இயேசுவே எனக்கு ஒரு ஆசை, என் நெஞ்சிலுள்ள ஆசை, கேட்பாயோ அன்போடு என் அன்பு தேவ தேவா, என் அன்பு தேவ தேவா. சிறப்பு, நல்ல குரல், நல்லா இருந்து வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட சாந்தினி துறையரங்கோட நீங்கள் அனுப்பியிருந்தீங்க குறும்படத்தை பற்றி, அது முழுக்க போடலாம், அது ஒரு பகுதியை போடலாம்னு நினைக்கிறேன். சாந்தினி துறையரங்கன் போட முடியுமோ? வணக்கம் ஜெனசன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நாவல். இது பாடுற படம் இதா? ஆ, போடுங்க வா. நீயர்கள் வந்திருக்கிறார்கள், உறவுகள் வந்திருக்கிறார்கள், இதுகளை முடிச்சுட்டு அவைகளை கூப்பிடலாம். இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் உங்களை ஆழ்த்திக் கொண்டிருக்கும் கான நிலாவின் அடுத்த பாடலை தர உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட உதயா. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வின் போராடும் போர்க்களமே. படம் வரையில தம்பி, படம் வரையிலையா? போட்டோ வரையில கொஞ்சம் தான் பாடி இருக்கிறா, கொஞ்சத்தை தானே கொஞ்சம் அடுத்த கிளிக்க போட்டு பாருங்க. ஒரே ஒரு கிளிக் என்ன, படம் வரையில. இது வருதா? படம் வருது. அந்த பாட்டு தான் போடுதா அல்லது? பிரச்சனை இல்லை, ஒரு கதை பாட்டு பாட்டு அப்புறம் போடுங்க, நாடகத்தை போடுங்க. அப்ப பாட்டு வேற இல்லையா? இப்ப உங்கள் உள்ளத்தை கொள்ளை கொண்ட உதயா. பாட்டு பாடுறதுதான் ஒரு பூக்களை சொல்கிறது என்றால் போராடும் போர்க்களமே.
தோன்றக்கூடாது. எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயம் இல்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயம் எல்லாம் மறந்து போகும். நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. என்னடா இந்த நாடகம் வந்து நாங்க அங்க வந்து கனி சொல்லணும், கனிக்கு தான் நன்றி சொல்லணும். கனிவான் எங்களுக்கு வீடு எடுத்தவர், எடிட் பண்ணினவர். ஆக்களை வச்சு ஒரு சின்ன கொஞ்ச நாளுக்குள்ள இந்த கருங்காட்டு பாசறையில அதையும் போட போயிருக்கா. ஊர் உலகத்துக்கு பயப்பட தேவையில்லை, நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். யாரும் சொன்னா சொல்லி போட போகட்டும், யாருக்கு பயப்பட வேணும். ஒருத்தரும் நல்ல விரதம் தெரிஞ்சேன் ஆனா இப்போ ஒரே குடி என்னால மாத்த முடியல. நானும் எவ்வளவு முயற்சிச்சு பார்த்துட்டேன், மாத்த முடியல. அந்த சொல்லவும் முடியல. என்ன மாத்தவும் முடியல. நானே சந்தேகப்படுறேன். என்ன சந்தேகப்படுறேன்? நான் போடுறேன். நான் ஒண்ணு சொல்ல நீங்க வந்து கரைக்க வேண்டாம்.
இல்ல உதயா, நான் ஒருக்கா வந்து அவரோட சந்திச்சு கதைச்சு பார்த்தால என்ன? இல்ல நீங்க வந்து கதைக்கிறது அந்த பொருள் மேல அது கூட பிரச்சனை இல்லை பாரு. நீங்க வர வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்லிட்டு போத்தேன். கொஞ்சம் நான் போட்டுவா. வாழ்த்துக்கள். அன்பான உறவுகளும் வந்திருக்கிறார்கள். வாங்குவோம் அனிஸ்டன் அவர்கள், ஜேம்ஸ் அனிஸ்டன் வாங்குவோம். எல்லோருக்கும் வணக்கம். அழகான நிகழ்வு, ஒரு கலை குடும்பத்தினுடைய நிகழ்வு, தனியொரு ஆளுடைய நிகழ்வு இல்லை, இது ஒரு கலை குடும்பத்தினுடைய நிகழ்வு. எவ்ரிமன்லே இவர்களுக்கு முன்னர் ஃபீலிக்ஸ் மணிவண்ணனாக்கள் இருந்தவர்கள், அவர்களும் கூட இந்த தளத்திலே வந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னர் நீங்கள் நீண்ட காலமாக அங்கே பணியாற்றி இருக்கிறீர்கள். அழகான பணி, அழகான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சியை அடைந்துள்ள ஜெர்மனியிலே வளர்ச்சி அடைந்துள்ள இடத்திலே பிரீமனும் ஒன்று. அதை அடிக்கடி ஃபாதர்ஸ் குறிப்பிடுவீனம். அழகான அந்த தளத்தினை வழிநடத்திய பெருமையும் உங்களுக்குரியது. நல்ல சிறந்த தளம், சிறந்த தளமாக வளர்த்தெடுத்த பெருமையும் உங்களுக்குரியது. நீண்ட காலமாக அங்கே இருந்து அதை வளர்த்தெடுத்து 25வது ஆண்டு விழாவுக்கும் கூட நீங்கள் பொறுப்பு நின்று கொண்டாடி இருக்கிறீர்கள். நிறைந்த நல்வாழ்த்துக்கள். நான் தற்பொழுது வெளியிலே நிற்கிறேன், அவசரமாக இதுக்களை வர வேண்டும் என்ற காரணத்தினாலே வந்தேன். நிறைந்த வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி சார். நன்றி ஜேம்ஸ் ஹான்சன். வாங்கும் நேவிஸ் பிலிப் வாங்கும். வணக்கம். நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகவும் சிறப்பாக இருந்தது, மிகவும் மிகவும் சிறப்பாக இருந்தது. அழகாக பாடுகிறீர்கள், நல்லா பேசுறீங்க. உண்மையிலே வேணும் தொடர்ந்து பண்ணியா அழகாக பேசுறத கூட பேச்சு மிகவும் தசிக்கப்படியதாக இருந்தது. நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறீங்க, நிறைந்த வாழ்த்துக்கள். அழகாக பாடியிருந்தீங்க, நிறைந்த வாழ்த்துக்கள். வண்ணத்தமிழை போற்றி பாடுகிறேன், கன்னித்தமிழை போற்றி வாழ்த்துகிறேன் என்று பாடியிருந்தீங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த இந்த பாட்டு நீங்க தான் பாடியிருக்கிறீங்க. ஒவ்வொரு பூக்களுமே ஒவ்வொரு பூக்களும் இல்லாது ஆடியோ நாங்க எங்கட குறும் படத்துக்காக ஒரிஜினல் வீடியோ நான் நடிச்சதுதான் நடிச்சது. என்னுடைய நான் என்னுடைய குரல்ல வேற இல்ல, அது ஒரிஜினலா போட்டுட்டு வாய் மட்டும் அசைச்சு டப் பண்ணி இருக்குது. வாழ்த்துக்களை குறிக்கொண்டு உங்களோட பணியும் சுரக்கணும், மேலும் மேலும் நீங்க வளர வேண்டும். வணக்கம் ஜியாக்கா, வணக்கம் சகோதரி. வஜிதா மோகன், இவர் ஒரு நிகழ்வு செய்கிறவா இந்த பாமகத்துல. நெதர்லாந்துல இருந்து உங்களோட ஆரம்பத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். உண்மையே ஒரு கலை அரசு என்று தான் சொல்ல வேண்டும். பல பக்க துறைகள் உங்களிடம் இருக்கிறது, திறமைகள் இருக்கின்றது. நானும் அதை பார்க்கும் பொழுது உங்களோட வாய் அசைவு அழகாக அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் செல்லக்கூடியதாக இருந்தது. எனக்கு ஒரு ஆசை வந்தது, உங்களோட குரல்ல ஒரு சின்ன பாடல் ஒன்று தரலாமே என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி படிச்சு காட்டுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு பழைய பாட்டு படிக்கட்டா, இது புது பாட்டு படிக்கட்டா, என்ன பாட்டு படிப்போம்? இல்ல இப்ப படிச்ச பாட்டு நல்லா இருந்தியும் பாட்டு அகசியா கடை. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன்பேர சொல்லும் ரோசாப்பூ. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, உன்பேர சொல்லும் ரோசாப்பூ. காற்றில் ஆடும் தனியாக, உன் பாட்டு மட்டும் துணையாக. ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ,
மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லிக்கொடி போல உன்ன விட்டேன். உயிருக்குள் கோயில் கட்டி உன்னை கொலு வச்சு கொண்டாடினே. மழை பெஞ்சா தானே மண் வாசம், உன்னை நினைச்சாலே பூவாசம்தான். மலை பூத்திருப்பே உன்னை வேக போல சேர்ந்திருப்பேன். ரோசா பூ சின்ன ரோசா பூ, உன் பேர சொல்லும் ரோசா பூ. காட்டில் ஆடும் தனியாக உன் பாட்டு மட்டும் துணையாக. வாழ்த்துக்கள். மிக சிறப்பா இருந்துக்கு. உங்களோட குதடு அவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த ரோசா பூ பாடல் மிகவும் சிறப்பு, உண்மையில அழகா இருக்கிறது. அடுத்த நாடகமும் அழகா இருந்தது. இந்த சமகால சிந்தனை, இந்த நாட்டில் வர அவலங்கள், அதை பற்றி நடித்திருந்தீர்கள். இந்த நாடகம் நடித்த குடும்ப நாடகம் என்னுடைய நண்பர் கதைச்ச அந்த நண்பர் திரும்பி நீ இந்த புருஷனை விட்டுட்டு என்னோட வாண்டு கூப்பிடுற இல்ல. அப்ப நான் சொல்றேன், அந்த நான் சொல்றேன் இல்ல, அவர் குடிகாரம் தான், ஆனா நீ இப்படி ஒரு கேவலமான எண்ணம் வச்சிருப்பேன்னு நான் நினைக்கல. ஸோ அவரோடய நான் வாழ்றேன், அவரை திருத்தினா திருத்திட்டு வாழ்றேன், நான் இப்படியே வாழ்றேன் என்ற அதை கேட்டுக்கொண்டிருந்த கணவர் திருந்துறதாகத்தான் கதை முடியுது. ஒரு விழிப்புணர்வை சொல்லக்கூடிய மாதிரி அந்த கதை அமைந்திருந்தது. என்றாலும் இப்பொழுது நடக்கின்ற அவலங்கள் இப்படித்தானே எங்களை பெண்களை ஏமாத்தி கொண்டு போறார்கள். நாங்க போய் ஒரு கவலையே அடுத்த வீக்கு சொன்னா அவங்க அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றதா இந்த உலகமா இருக்குது. வாழ்த்துக்கள் கொண்டு வந்து இந்த பாமுகத்தை அலங்கரிக்கிற உங்களுக்கும், ஒவ்வொரு எங்க இருந்து எடுக்கிறீர்களோ தெரியாது, உங்களுக்கு அந்த திறமை இருக்கிறது. இந்த தளம் தந்த பாமுகத்துக்கும் இப்படியான கலைஞர்களை கொண்டு வந்து இந்த பாமுகத்தை அழகுபடுத்துற உங்களுக்கும், இந்த தளம் தந்த வாணிமோகன் நடாமோகம் குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை குறிக்கண்டு கேட்டுக்கொண்டிருக்க. சகோதரி வாழ்த்துக்கள் தொடருங்கள். வாழ்த்துக்கள். இவ நானும் சொல்லணும் என்னன்னு சொன்னா, பெனடிக்ட் அவங்களுக்கு பல காலமே பழக்கம் தான் இருந்தாலும் சந்திக்கிற கொஞ்சம் குறைவா இருந்தது. இருந்தாலும் நான் கேட்ட உடனே வந்து விட்டா, வந்து பகிர்ந்து கொள்ளணும் வந்து விட்டா ஒரே விசிமே கேடிக்கவா. அடுத்த தோமலை கல்விராஜன் வாங்கு கடைசியா. வணக்கம் தியானேசன், உங்களுடைய பயணம் பயிர்வும் 218வதற்கு வாழ்த்துக்கள். திருமதி பெனடிக்ட்ரா டான் போஸ்கோ அவர், ஆமாம் கேட்டுக்கொண்டேன், முதல்ல இருந்தே கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பான நல்ல குரல் வளம், அதாவது தமிழை பற்றிய பாடல், அடுத்தது கோயில் பாடல், மற்றது ஒவ்வொரு பூக்களுமே, இப்போ ரோசா பூ, எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவருடைய பணி என்னும் நாடகம் குறைவுதான், மற்றது என்னோட தாள லயம் அதிகம் இப்போது குறைந்து விட்டது. ஆனால் பிள்ளைகளை சேர்த்து அதை வெளிக்கொண்டு வருவது உங்களுடைய சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கூறி நானும் முதலேந்தே கேட்டுக்கொண்டிருந்தேன். அனைவருக்கும் வாழ்த்து கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோமல் கல்விராஜன். இவாவும் ஜெர்மனில் இருக்கிறவா, இவாவும் இந்த லண்டன் தமிழ் ரேடியோ ஒரு பாமக தொகுப்பாளினியாம் இருக்கின்றா. எல்லா புத்தி அட்வைஸ் எல்லாம் தருவா. வாங்கு அடுத்தது ராஜினி ஆல்போன்ஸ் வாங்கு. வணக்கம். திரு திருமதி நடாமோகன் வாணி அவர்களுக்கும், ஜியானடேசன் அவர்களுக்கும், விருந்தினராக வந்திருக்கும் பெனடிக்ட் டான் போஸ்கோ அவர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சிறப்பு. உண்மையிலேயே குரலும் அந்த மாதிரி பாடலுக்கு இவ்வளவு காலமும் தொடர்ந்து எல்லாவற்றையும் செய்கிறீர்கள். அது எல்லாத்திலும் இந்த பங்கு பெற்றா சரியான கஷ்டம், ஆனால் அவ்வளவு இந்த உங்களை ஊக்கம்தான் இவ்வளவு முன்னேற்றமா உங்களை கொண்டு வந்திருக்கு. சிறப்பான வாழ்த்துக்கள், நல்ல நன்றாக இருந்தது. நல்ல இதான, நேரம் தான் காணாம போயிட்டு என்னன்னு சொன்னா, நீங்க எல்லாத்தையும் இதுல உடனே எல்லாம் செய்யலாதானே, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்தாலும் சிறப்பு. சிறப்பான வாழ்த்துக்கள் கொண்டு வந்த ஜெயானவர்களுக்கு நன்றியை கூறி, பாமத்துக்கு நன்றி கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி ராஜினி அல்போ ஜோமினியில் இருக்கிறான். இவா ஒரு பாமுகத்தில் சிந்தனைகள் மெட்டன்கள் செய்து கொண்டு இருக்கின்றார். வாங்க சாந்தினி ஸ்ரீரங்கன். நான் நவலுக்கும் வாழ்த்துக்குறவனும் சாந்தினிக்கு நான் கேட்ட உடனே மகனார் தான் அந்த இதைத்தான். மகனும் ஒரு தொகுப்பாளர், இதில் இருந்தவன் இந்த முதல் நிகழ்ச்சியில் அதில் இருந்தவர் தான் தந்தான். அவர் தான் அதை செய்தவர். வாழ்த்து நவல் நவலுக்கும் வாழ்த்து சாந்தினிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க சாந்தினி. இவா ஒரு ஆசிரியர், நடன ஆசிரியர். இவா முற்றத்து மலர்களும் ஒரு நிகழ்வு செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க சாந்தினி துறையவன். இனிய உற்சாகமான வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இணைந்து உங்களுடைய பக்கங்களையும் ஆளுமைகளையும் இந்த பாமுக உறவுகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதலில் இதில் இணைந்து உங்களது கருத்துக்களை உங்களுடைய அனுபவங்களை சொல்ல பகிர வந்தமைக்கு வாழ்த்துக்கள். நானும் இப்பொழுது தான் இணைந்து கொண்டேன், வெளியிலிருந்து வந்து இணைந்து கொண்டேன். என்றாலும் உங்களுடைய கதைக்கும் விதங்களையும் பாடும் விதங்களையும் பார்க்கும்போது ஒரு முன்னணியில் நிற்கும் பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள் என்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் சிறப்பானவா. நானும் அந்த குறும்படம் பார்த்திருந்தேன், முதலேயே பார்த்திருந்தேன், அனுப்பி இருந்த போது. அதுல அந்த நேரத்துல 92 சொல்லியிருந்தீங்க நடிச்சது. அப்ப கலைவிளக்கு பத்திரிகையில ஏதாவது நடிச்சிருக்கிறீங்களா? கலைவிளக்கு செய்யற நேரங்கள்ல இங்க டாட்மண்ட் பக்கங்கள்ல ராட்டிங்கன்ல ராட்டிங்கன்ல 92 98 வரைக்கும் கால பகுதிகளில் ஒரே நாடக போட்டி நடக்கும். ரெண்டு தரம் நான் சிறந்த நடிகை என்ற கோல்டு மெடல் எனக்கு கிடைச்சது. அதுல ஒரு நாடகத்தை தான் நாங்கள் பிறகு பெரு படமாக திரையரங்குகள்ல பிறகு படமாக எடுத்தினாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 4 or 6 நாடகம், எதிர்பார்ப்புகள், சுமைகள், மற்றது 6 நாடகம் நடிச்சினாங்க. அதுல எல்லாத்துலயும் என்னுடைய மகள் வயிற்றுல 6 குழந்தை. நான் வெளிநாட்டுக்கு வந்து 1.5 வருஷத்துல அப்ப என்ன கேட்டவ ஒரு பெம்பளை பாத்திரம் ஒருத்தர் மாட்டேன்னு சொல்லி இந்த மாறிங்களான்ட. அப்ப ஓமண்டு அந்த 6 குழந்தை என்னுடைய வயிற்றுல அவ 2 மேடையில இருந்தவ புறக்கிறதுக்கு இடையில என்ன வரவேற்பு கொடுத்தது. அவ சொல்லுவா, என்னுடைய மகள், அம்மா நீங்க என்ன வயிற்றுல வச்சு கொண்டு நடிச்சதோ இன்னும் தெரியாது, நான் இன்னும் எல்லாம் செய்துட்டு இந்த நாடகம் மட்டும் நான் செய்ய இல்லையே. சந்தர்ப்பம் நீங்களே உருவாக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்களே ஒன்றை எழுதி உருவாக்கி இப்பதானே நிறைய சம்பவங்கள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நீங்க வில்லிசராஜன் அன்னையோட நடிச்சினீங்களா? அவர்தான் என்னுடைய எங்களை இங்க நாடகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர். அவர் கதைகள் சொல்லும் போது உங்களுடைய பேர் பாவிச்சது இப்பதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவருடைய 2-3 நாடகங்கள் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு சொன்னீங்கள், அவரும் அதில் நடித்தது சொல்லி இருந்தார்கள். அந்த கதையில் அது எல்லாமே உண்மையான கிட்டத்தட்ட அவர் ஊர்ல ஒரு குடும்பத்தை அப்படி வச்சுதான் அந்த கதை எல்லாம் எழுதுறவர். அப்படியான கதைகள்ல நாங்கள் நடிக்க எங்களுக்கு இயல்பா அந்த பாத்திரத்துக்குள்ள போகக்கூடிய மாதிரி சூழ்நிலை அப்படி அமைஞ்சிட்டு. அதுலதான் எங்களுக்கு சிறந்த நடிகை. அதுக்கு முதல் தரமா நாங்க போகல, என்ன சிறந்த நடிகை பெனடிக்டா ரொம்ப கொண்டு கூப்பிட்டு கையெல்லாம் தட்டி மேடைக்கு போயிட்டு அப்ப அங்க ஒரு தில்லுமுள்ளு நடந்துட்டு. அப்ப சொன்னாங்க, இல்ல இல்ல நாங்க தவறுதலாக கூப்பிட்டுட்டோம், இவ இல்ல இன்னும் ஒரு ஆக்கள் ஒரு ஆக்கள்னு சொல்லி என்ன திருப்பி மேடையாளர் ஆக்கிடுவாங்க. அப்ப அந்த நேரம் அவர் சொன்ன ராஜன் சொன்ன அடுத்த வருஷம் சிறந்த நடிகை நான் உருவாக்குறேன். அப்புறம் அடுத்த வருஷத்துல இருந்து 2 நான் கோல்டு மெடல்ஸ் எடுத்தேன். ஆனா எப்பயும் நாங்களை தூக்கி எறியக்கோ இல்லாட்டி இறக்கி விடையக்கோ ஒரு நாள் கவலைப்படக்கூடாது, மனம் முடிய கூடாது. இதுக்கு நாங்க செய்து காட்டணும் என்று வாழ்ந்துதான் காட்டோம். அது 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 வேண்டும். அந்த வைராக்கியம் இருந்தால் உண்மையில ஜெயிக்கலாம். அதுக்கு ஏற்றது அதே உண்மையில அது பெண்களுக்கு உங்களுக்கு இருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்கது குறைவு. பெண்களுக்கு இருப்பது இப்படியான மன எண்ணங்கள் பெண்களிடம் இருப்பது குறைவு. அடுத்தது முன்னுக்கு வர மாட்டார்கள், பின்னுக்கு நிற்பார்கள், பின்னுக்கு நின்று கதைப்பார்கள், பின்னுக்கு நின்று சொல்வார்கள், முன்னுக்கு வருவது குறைவு. என்ன இருந்தாலும் நீங்கள் அதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியுமா தெருக்குத்து விழாக்களை நான் சொன்னேன் மகள் தான். ஓகே ஓகே, அவ கூப்பிட்டு கதைச்சிருந்தேன் நான் நன்று சொல்லிப்பேன்.
அதான் டான் பாஸ்கோண்டு பார்த்த உடனே விளங்கிட்டுது எனக்கு மகள் சொல்லி. இப்ப நாடகம் நடிக்கிறதுக்கு யாரும் வேற யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் வராதால நாங்களே விட்டுட்டு இருக்கிறோம். இப்ப அத பாக்குறதுக்கு மக்களுக்கு வந்து அவ்வளவு பொறுமை இல்லாத மாதிரி இருக்கு. நம்ம எல்லாமே ஷோட்டா கொடுக்க வேண்டி இருக்குது. ஒரு நிகழ்ச்சி என்ன நாங்க நேற்று செய்வோம், இப்ப ஒளி உள்ளாக்க நாங்க 2 மணித்தியான நேற்றுதான் ஆயத்தப்படுத்துறோம் விளங்குது. அதை 6 மணித்தியாலமாக்கி செய்து பாராட்டி செஞ்சு முடிக்கிறோம். ஆக்களுக்கு பொறுமை இல்ல, ஏன்னா அவங்க எல்லாம் ஊடகத்தை நாடி போயினவங்க வடிவு அங்க இருக்கிற ஆக்கள் இந்த யூடியூப்ல அல்லாட்டி டிவிலயோ தான் ஆக்களுக்கு விருப்பமா இருக்கு. இது நேரடியா அவங்க பாக்குறதுக்கு ஆக்களுக்கு குறைவா இருக்கு. பெரிய ஒரு குறை நல்லது. சிறப்பான வாழ்த்துக்கள். இன்னும் இன்னும் நீங்கள் உங்களது ஆற்றல்களை வெளிக்கொண்டு வந்து மேலும் மேலும் பல சிறப்புகள் பெறுங்கள் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி சாந்தினி. அடுத்த நவரோதி தில்லை தேவன் வாங்கோ. இவா பிரித்தானியால இருந்து இவன் ஒரு பாம் ஒரு வாங்கோ ஒரு செய்தியாளர் இந்த பாமுகத்துல செய்து கொண்டிருக்கிறான். அவ்வளோதி தில்லைத்தேவன் வாங்கோ. வணக்கம் ஜியாக்கா, வணக்கம் நடிகை அவர்களே. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அதை சொல்லிக்கே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குத்தானே? சந்தோஷம் சொல்றீங்க. எந்த எந்த ஒன்றையும் நாங்கள் செய்து முடிச்சு அதுல சிறப்புன்னு கேட்டாலும் இன்னொரு தரப்பு எந்த அதை திருப்பி சொல்லிக்க எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் ஆனந்தம் வரும். உங்களோட தொடர்ந்து இந்த பணிகளை செய்து இன்னும் இன்னும் மேன்மேலும் சிறப்பான பட்டங்களை பெற வேணும் என்று வாத்தி கொண்டு இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நான் இப்ப வெளியில நிக்கிறேன், காதுல இருந்தபடியே கதைக்கிறேன். கொஞ்சம் கேட்டுக்கொண்டிருந்த நான் மிகுதி கேட்கிறேன். நன்றி உங்களுக்கு ஜெயாக்காக்கு நன்றியை கூறி உடை போடுகிறேன். நன்றி நவலோதி தில்லைத்தேவன். ஆமா, நேரம் கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்குது. எங்களோட தொகுப்பாளினி கலைவாணி மோகன் எங்களை வச்சுட்டு எங்களோட கருத்தை சொல்லுவோம். கலைவாணி மோகன் கேட்டபடி அப்படியே அழகாக ஆவண்டபடியே இருக்கின்றார். வணக்கம் வெனடிக்டா. நன்றி உங்களை எடுத்து வந்த ஜெயநாதனுக்கும் வணக்கம் வாழ்த்துக்களும். மிக சிறப்போக அழகாக எல்லோரும் சொன்னது போலவே உங்கள் பேச்சு அழகாக எல்லோரையும் கவர்ந்திருக்கின்றது. ஜெயநாதன் அவர்கள் ஒன்று கேட்டால் நீங்கள் பல அந்த அதுதான் தேவை பதில்கள் மிக அழகாக சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதில் என் பிள்ளைகளையும் அதே போல் வளர்த்து வாருங்க. பேரப்பிள்ளைகள் என்ன மாதிரி இதில் அவர்களுக்கு? 3 பேர் இருக்கீங்க. இப்பதான் 9 வயசு, 7 வயசு, 3 வயசு. அவையல் வந்து என்னுடைய மகன் வந்து கல்யாணம் செய்தது ஜெர்மன் லேடிய. ஆனா அவையலே நாங்க தமிழ் சாப்பாடு தான், தமிழ் கதை காட்டும் எல்லாம் விளங்கும். விழாக்கு டான்ஸ் ஆடியினம் எங்களால் இயன்ற வரைக்கும் அவங்களையும் நாங்கள் இந்த சமுதாயத்துக்குள்ள கண்டிப்பாக வளர்த்தெடுப்போம். பார்த்து வளர்கின்றார்கள் தானே, அந்த ஆர்வமும் அவர்களுக்குள் ஏற்படும். நன்றி, மிக சிறப்பாக உரையாடி இருந்தீர்கள். எல்லாவற்றுக்கும் நன்றி. ஜெயராசனுக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி கலைவாணி தொகுப்பாளன். கருத்து சொல்லுங்க. என்னுடைய கருத்து, நீங்களும் இந்த பாமுகம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வந்து மென்மேலும் வளர இன்னும் சிறந்த நிறைய நிறைய நேயர்களை உள்ளடக்கி சிறப்பாக வளர என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசிகளும் இறைவனுடைய நான் உங்களுக்காக பிரார்த்திக்கின்றேன். தொடர்ந்து இன்னொரு வாய்ப்பு கிடைத்தால் உங்களோடு சந்திக்கின்றேன். வேற என்ன நான் சொல்லுவது உங்களுக்கு, நீங்கள் தொடர்ந்து பணிகளை செய்யுங்கள். நடாமோகன் அவர்களை எனக்கு ஏற்கனவே ஒரு நாள் நான் அவரோட அறிமுகமாயிருக்கிறேன். ஆனால் அவர் மறந்திருப்பார். அது பல காலங்களுக்கு முதல் சந்திச்சீங்க ஜெர்மனியில ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சு நாங்கள். அவர் மறக்க மாட்டார், மறப்பது குறைவு. ஆனால் இப்பொழுது தற்பொழுது வேலையில் பணியில் இருப்பது. சிறப்பான எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அவர் தொடர்ந்தும் இந்த பணியை செய்து எல்லாரும் பாருங்க, நீங்க வந்த நேர்கள் எல்லாரும் பெண்கள். அரிசு நாங்களை தவிர மற்ற எல்லாரும் பெண்கள். வாழ்த்துக்கள். விமர்சனங்கள் வந்தாலும் விமர்சனங்களை சாதகமாக்கி எங்களுக்கு ஏற்பதை போல் மாற்றி தொடர்ந்தும் வளர்ந்து வாருங்கள். நன்றி.
நன்றி மேலடிக்கிட்ட எங்கள் கிட்டமைக்கு வந்து சிறப்பாக நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். எல்லாருக்கும் பிடித்திருந்தது பாட்டுக்கள் கலை நிறைய உங்களுக்கு நிறைந்திருக்கு. அதோட பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வாழ்த்துக்குரிய நாகல் துரியரங்கனுக்கு அவர் தான் இந்த படத்தை போட்டிருந்தவர். அவர் கேட்ட உடனே சாந்தினி துரியரங்கனுக்கு நான் கேட்ட போது மகன் 11-12 வயசு அவர் தான் இதை போட்டிருந்தார். அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றிகளையும் சாந்தினிக்கு உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிப்பிட்டது. ஜேம்ஸ் ஹல்ஸ்டன் அவர்களும் நேவிஸ் பிலிப் அவர்கள் வஜிதாமுகம் விட்டவர் சோமரர் கல்வி ராஜன் அவர்கள் ராஜினி அல்பொன்று சாந்தினி துரியரங்கவர் நாங்களது தில்லைத்தேதன் கலைவாணி மோகன் எல்லோரும் வாழ்த்துக்கிறோம். உங்களுக்கு எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றிகள். உங்களுடைய பணி சிறப்பாக அமைய ஆசையுடன் நானும் வாழ்த்துகின்றேன். இன்னொரு சந்தர்ப்பம் வந்தால் வரலாம். இந்த தாளலயத்தை பற்றி நீங்கள் இருக்கா சொல்லி தரலாம். வந்து பிள்ளைகளுக்கு அன்னைக்கு தாளலயம் தான் நாட்டுக்கூத்து ஒன்று உங்களுக்கு படிப்போம் வண்டி வந்தேன். நான் தாளலையை நான் எழுதினேன், அதுக்கு மறந்துட்டோம். புதுசாக நான் அந்த வசனம் எழுதித்தான் அதுக்கு மட்டு போடணும். எழுதினேன்னா நான் முடிக்கல. ஆனால் ஒரு நாட்டுக்கூத்து வேணுமெண்டா எழுதியில் அப்படி படிச்சுட்டு வேணுமெண்டா முடிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள படிக்க இருக்கு. 3 நிமிஷம் ஓகே. அந்த அதோட நீங்க நிறைவு செய்யலாம். நான் எழுதிட்டு நிகழ்ச்சி இருக்குது அறைக்கு நாங்கள் கொடுப்போம். அன்னரன மொழி நன்னயமா சொல்லும் நங்கையே ஆசை தங்கை மின்னாலே நங்கையே ஆசை தங்கை மின்னாலே புகழ் பெறும் எங்கள் தந்தைகளை திட்ட கர்மமானதை சென்றறிவோமே மந்திர தந்திர இந்திரையாலத்தில் மந்திர தந்திர இந்திரையாலத்தில் நல்லவர் பொல்லா வல்லவரும் தந்தை நல்லவர் பொல்லா வல்லவரும் தந்தை சொல்லனா துயராகுதே என்ற தங்கையே அங்கு சென்றடைவோமே. நன்றி ஆண்டி. நன்றி. சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். நடாமோகனவர்களுக்கும் பாமோர்கள் பங்கு பெற்ற பாமோர்கள் எல்லோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் மேலடித்து அவங்களுக்கும் சிறப்பான வாழ்த்தி நன்றிகள் பாராட்டுகள். நன்றி வணக்கம். சந்திப்போம். நன்றி. சந்திப்போம். விடைக்கிட வாங்கோ. நன்றி. நன்றி வணக்கம். நிறவுக்கு வருகின்றது பயணம் பகிர்வன் தொகுப்போடு விஜயா நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். 218 வாழ்த்துக்கள் ஜெயா நடேசன் அவர்களை தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி வாணி. நன்றி.